கோவை சிறுகுறு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை உள்ளடக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம் கோவை. இந்த சிறுகுறு தொழிலுக்கு வந்து அந்த உற்பத்திக்கு மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியவங்க வடமாநில தொழிலாளர்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த 2ஆம் அலை கரோனா வீசுவதன் காரணமாக அவங்களுடைய சொந்த ஊர் புலம்பெயர்ந்து போகிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் எவ்வளோ பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க? மிக நெருக்கடி நிறைந்த எங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கிற எங்களுக்கு மிகப்பெரும் நெருக்கடியான காலம் என்று இதை சொல்ல வேண்டும். உள் மாவட்டம் உள் மாநில தொழிலாளிகள் என்று பார்க்கும்போது மிக குறைந்த அளவிலேயே எங்கள் தொழிலுக்கு வருகின்றார்கள் என்ற ஒரு கடுமையான தொழில் ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு வந்து பிற மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி தான் மிக பெருமளவில் இந்த தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலை தான் வடமாநில தொழிலாளிகள் வந்து அவர்கள் நேரங்காலம் பார்க்காமல் அவர்கள் உற்பத்தி துறையிலே பெருமளவில் அவங்களுடைய பங்களிப்பு இருந்து வந்தன. இந்த நிலையில் தான் இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்தவுடனே வந்து முதல் கட்டத்தில் போனவர்கள் 70% வந்தவர்கள் தற்பொழுது மீண்டும் வந்து அரசினுடைய அந்த அறிவிப்புகள் பார்க்க போனால் அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய உயிர் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் மீண்டும் கொரோனா மூலமாக முழு ஊரடங்கு இந்த தமிழகத்தில் வந்து அமல்படுத்துவார்கள்னால் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும், தங்கள் குடும்பத்தை விட்டு நம்ம பிரிந்து விடுகிறோம் என்ற அச்சத்தை வந்து இன்று அந்த வடமாநில தொழிலாளிகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதனுடைய தாக்கத்தான் பார்க்க போனால் கடந்த 2-3 நாட்களாக அந்த தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளிவிட்டதிலிருந்து இன்றைக்கி அவங்க சொந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து போவதற்கு தயாராகி போய்கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. சார், இப்போது அரசு சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து இந்த கொரோனாவில் வந்து மக்கள் மீளணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை வந்து ஒரு நெகட்டிவ் பேட்டர்னில் அணுகிறது எந்த வகையில் சரியானதாக இருக்குது? அரசு உயிர் பாதுகாக்கிறோம், கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம், உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்பது மட்டுமே வந்து போட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தையோ வந்து போட்டு சரி செய்து விடாது, பாதுகாத்து விட முடியாது. ஏன்னா கடந்த காலம் எங்களுக்கு அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களெல்லாம் எங்களை போன்ற குறு சிறு தொழில் முனைவர்கள் வங்கியில் வாங்கிய கடன்களுக்கு குறைந்தபட்சம் வட்டி தள்ளுபடி செய்து கேட்டோம், செய்யப்படவில்லை. எங்களுடைய மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய கேட்டோம், செய்யப்படவில்லை. எங்களுடைய பெருமளவில் பார்க்க போனால் வாடகை கட்டணங்களுக்கு எங்கள் தொழிற்சாலைகள் இயங்குது, வாடகை தள்ளுபடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு தரப்படவில்லை. அந்த அத்தனை சுமையை சுமந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 2வது அலை வந்திருக்கிறது. இந்த 2வது அலை வந்தவுடனே கட்டுப்பாடுகளை மட்டுமே இந்த அரசு விதித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்கான எந்த அறிவிப்பும் செய்யவில்லை என்பது தான் மனவேதனையோடு நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். சார், இப்போது முதல் நாளை வீசும் பொழுதே நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டது, கோடிக்கணக்கில் வந்து சிறு குறு தொழில் மீட்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிதி உங்களுக்கு முறையாக வந்து சேரலையா? கடந்த கொரோனா பாதிப்பில் ஏற்படும் பொழுது தொழில்துறைக்கு என்று 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்து வந்தார்கள். அந்த 3 லட்சம் கோடி அறிவிக்கப்பட்ட விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கடன் வாங்கி வங்கிகளில் கடன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் வாங்கிய கடன் தொகையிலிருந்து 20% என்று தான் அந்த அறிவிப்போடைய சாராம்சம் இருந்தது. அதே நேரத்தில் ஏற்கனவே கடன் வாங்கி வங்கியில் திருப்பி செலுத்தியவர்களுக்கோ எங்களை போன்ற குறுந்தொழில் முனைவர்களுக்கு கடனே கிடைக்காத பட்சத்தில் எங்களுக்கோ அந்த கடன் திட்ட உதவி என்பது ஒரு அளவில் ஒரு பைசாக்கும் கூட எங்களுக்கு உதவிக்கு முன்வரவில்லை. இப்போ 2வது அலை, இந்த 2வது அலையில் அந்த சுமையை சூத்தி சுமந்து நடக்கிற எங்களுக்கு இந்த 2வது அலை வந்தவுடனே இப்போ கட்டுப்பாடுகள் விதிக்கின்றார்கள். முதல் அலையிலிருந்து தப்பிக்க முடியாது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு கட்டுப்பாடுகள் மட்டும் விதிப்பது மூலமாக இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் என்று ஒரு அச்சத்தோடு எங்களை மீண்டும் எங்கள் வாழ்க்கை எங்கள் தொழில் நடத்த முடியுமா என்று அச்சத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ வடமாநில தொழிலாளர்கள் உட்பட பல தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து கோவை மாநகரத்தை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அரசு இது போன்ற நடவடிக்கைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிடணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக அரசு தங்களுடைய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முழு பாதுகாப்பு வழங்கப்படும், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு முழுமையான சப்போர்ட் செய்து வந்து அவருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும், தொழிற்சாலைகள் நடைபெறுவதற்கு தடையாக இருக்கின்ற தடைகள் நீக்கப்படும், அரசு முழு அளவில் உங்களுக்கு உறுதியாக இருக்கும், அதனால் வடமாநில தொழிலாளிகள் நீங்கள் இடம்பெயர வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கு நெருக்கடி வருமானால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற தொழில் நிறுவனங்களும் சரி அரசும் சரி நாங்கள் முழுமையாக உங்களோடு இருப்போம் என்கின்ற ஒரு தெளிவான அறிவிக்கை அரசு வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறலை அப்படின்னா, சிறு குறு தொழில் சார்ந்து வடமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து புலம்பெயர்ந்தாங்க அப்படின்னா இந்த தொழிலுடைய எதிர்கால நிலை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று பழக்கின்ற கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசோடைய உதவி இல்லாமல் தன்னிச்சையாக இந்த மாவட்டத்தின் மக்களின் முயற்சியால் ஒரு மிகப்பெரும் தொழில் நகரமாக வளர்ந்து நிற்கிறது. இந்த தொழில் நகரத்துக்கு உதவியாக அரசு இதுவரைக்கும் பெரிய உதவிகள் எதுவும் இதுவரை செய்யவில்லை.
ஆனால் இது அளித்த பெருமை இந்த அரசு நாங்கள் கேட்கின்ற உதவியில் செய்யாமல் போனால் அளித்த பெருமை இந்த அரசுக்கு வந்து அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.